ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ச்சே, இந்த உலகத்துல எல்லாமே கஷ்டமா இருக்கு, என்னால இதை பண்ண முடியாது, எதெடுத்தாலும் பாதியிலே ஊத்திக்குது, என்ன வாழ்க்கடாது அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திர மாதிரியான விஷயங்களை கேட்டு நம்மள நாம ஊக்குவிச்சுக்க போறோம். என்னடா வாழ்க்கை இதுன்னு சோகமா யோசிக்கிறப்போ, வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா அப்படின்னு யுவன் பாட்டு காதுல அலையா பாயும். ஆனா என்னடா வாழ்க்கைது அப்படிங்கிற எண்ணத்தை மாத்தி கிவ் அப் பண்ணாம வாழணும்னா பல ரியாலிட்டியா தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கும். ஒரு விஷயத்த எடுத்ததும் இதனால செய்ய முடியும், இதனால செய்ய முடியாது அப்படின்னு அந்த விஷயத்த அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்காமயே முடிவு பண்ணிடுறோம். இதுதான் எல்லாரோட இயல்பான பழக்க வழக்கம். ஆனா வெற்றியாளர்களை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசமா சிந்திப்பாங்க. அவங்க சிந்தனைகள் மேலையும் செய்யற செயல்கள் மேலையும் முழுமையா நம்பிக்கை வச்சு இறங்குவாங்க. சே, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரவே செய்யாது. வாழ்க்கையில எதையுமே சீக்கிரமா கிவ் அப் பண்ண கூடாதுங்கிறதுக்கு அருணிமா சின்ஹா ஒரு பெரிய உதாரணம். தன்னோட ஒரு காலை எழுந்தும் மவுண்ட் எவரஸ்ட்ல ஏறி சாதனை படைச்ச ஒரு பெண் தான் அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர். 2011 தன்னோட 24 வயசுல அருணிமா சின்ஹாக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அகோர சம்பவம் நடந்துச்சு. அருணிமாவை திருடர்கள் வழிமறைச்சு அவங்க கழுத்துல மாட்டிருக்க தங்க செயினை கேக்குறாங்க. அது தன்னோட அம்மாவோட செயின் அப்படிங்கறதுனால அதை கொடுக்க அருணிமா மறுக்கிறாங்க. கோவப்பட்ட திருடர்கள் அவங்கள ரயில் மேல தள்ளிடுறாங்க. வேகமா வந்த ரயில் தன்னோட இடது கால் மேல ஏறிடுது. சோ சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்த அந்த இளம் வயசு பொண்ணுக்கு அப்பதான் கசப்பான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. தன்னோட ஒரு காலை இழந்த பெண்ணா மருத்துவமனையில படுக்கையில படுத்திருந்தாங்க. இனிமே வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அந்த தருணத்துலதான் அருணிமா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வச்ச இலக்கு தான் இன்னைக்கு அருணிமாவை பெரிய ஆளா உயர்த்திருக்கு. இந்த ஒரு காலை வச்சுட்டு நான் நொண்டி நொண்டி நடப்பேன், காலம் முழுக்க முடங்கியே கிடப்பேன்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏண்டா அதை சிந்திச்சோம்னு யோசிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையை அதிகப்படுத்தி உலகத்தோட உச்சியில போய் நின்னாங்க. 2013, அதாவது தன்னோட காலை எழுந்து 2 வருஷத்துல மவுண்ட் எவரெஸ்ட்ல கால் பதிச்சு த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆம்பியூட்டி டு அச்சீவ் திஸ் ஃபீட் அப்படின்னு அவார்ட் வாங்கினாங்க. கால் இருக்கிறவங்களாலே எதுவும் பண்ண முடியல, ஒரு காலை வச்சுட்டு எப்படி இது சாத்தியம், இம்பாசிபிள் அப்படின்னு பேசினவங்களுக்கெல்லாம் சிறந்த பதிலடி கொடுத்தாங்க. இந்த பெரிய வெற்றி அவங்களுக்கு வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் திருப்பி கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா திகழ வச்சது. 2015 இந்தியாவோட 4th ஹையஸ்ட் சிவிலியன் அப்படின்னு பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கினாங்க. இது அருணிமா சின்ஹாவுக்கு எளிமையான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சுத்தி எத்தனை பேர் அவங்கள தடுத்திருப்பாங்க. அவங்க வச்சிருந்த செயற்கை கால் இந்த வெற்றி அடைய எளிமையா ஒத்துழைச்சிருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சாதாரணமா இருக்க மனுஷனுக்கு அவ்வளோ பிரச்சனைகளும் தடைகளும் வரும். அப்ப அருணிமாக்கு வந்திருக்க தடைகள் எல்லாம் சொல்லவே வேண்டாம், நீ இந்த முடிவு எடுத்ததும் தற்கொலை முயற்சி பண்ணுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இயல்பா நடந்துட்டு செயற்கை காலோட அருணிமாவால சரியா நடக்க முடியல. உடல் வலியும் வேதனையும் 10 மடங்கு இருந்தா மத்தவங்களால ஏற்படுற மன வலியும் மன வேதனையும் 100 மடங்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அருணிமா சின்ஹாவுக்கு நடந்த ட்ரெயின் சம்பவம், அப்புறம் ஏன் அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைச்சாங்க, இதெல்லாம் பத்தி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்பதான் அருணிமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நடந்த ரயில் சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பயம் மட்டுமே அவங்கள தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில பல வெற்றிகளை பார்த்தவங்க, வெற்றிகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியா கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. அருணிமாவும் அந்த வெற்றியாளர்கள் கூட்டத்துல ஒரு ஆள் தான். தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் என்ன நடந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அருணிமா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நான் ரொம்ப ஈஸியான விஷயங்களை சூஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா என்கிட்ட பல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா இந்த மவுண்ட் எவரெஸ்ட்ல மட்டும் நான் பெரிய சக்சஸ் பார்த்துட்டா அது என்னோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், கூடவே எல்லாருக்கும் முன்னுதாரணமா என்னால இருக்க முடியும், அதனால இந்த பயணம் ரொம்ப கடுமையா இருக்கும்னு தெரிஞ்சும் வலிகளை தாங்குற சக்தியை வளர்த்துக்கிட்டு இதை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கூடவே ஒரு கால் இல்லைங்கிற என்னோட பலவீனத்தையும் பலமா மாத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இது மூலமா கிடைச்சது. தான் சரின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லா பெண்களாலையும் எவரெஸ்ட் மலை ஏறி ப்ரூவ் பண்ண முடியாது, என்னோட திறமைகளை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு போகணும்னு அவசியமா இருந்துச்சு. இந்த பிளானை பத்தி நான் என்னோட டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ மத்தவங்க கிட்ட இருந்து 2 ரியாக்ஷன்ஸ் தான் வரும்னு சொன்னாங்க. ஒன்னு, பாரு ஒரு காலை வச்சுட்டு என்னெல்லாம் பிளான் பண்றான்னு என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இல்ல அப்படின்னா ட்ரெயின் சம்பவம் ரொம்ப பாதிச்சதுனால நான் பைத்தியமாகிட்டேன்னு ஏளனமா சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தேன், என்னோட ஆசைய தன்னம்பிக்கையோட அடைஞ்சேன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. நம்ம அதிகம் பயப்படுறது மத்தவங்கள பத்தி தான், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத சிந்திச்சு நம்ம ஆசைகளை குழி தோண்டி புதைச்சுப்போம். ஒரே ஒரு தடவை அருணிமா சிந்திச்ச மாதிரி இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு சிந்திச்சா எந்த விஷயத்த எடுத்தாலும் அதை கைவிட மனசு வருமா, கிவ் அப் பண்ணணும்னு தோணுமா
கண்டிப்பா தோணாது. பொதுவாவே கால் அழந்தவங்க திரும்ப எழுந்திருச்சு நடக்க மாதங்கள் ஆகும், சில நேரம் வருடங்கள் கூட ஆகும். ஆனா அருணிமா ரெண்டே நாள்ல திரும்ப எழுந்து நடந்தாங்க. அவங்க மனசு முழுக்க பலமும் நம்பிக்கையும் நிறைஞ்சிருந்துச்சு. அருணிமாவோட கிவ் அப் பண்ணவே கூடாதுங்கிற எண்ணம் தான் ரெண்டே நாள்ல எழுந்திருச்சு நடக்க வச்சு இவ்வளவு பெரிய வெற்றி அடைய வச்சிருக்கு. தான் என்ன பண்ணணும்னு ஒரு தடவை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது அப்படின்னு தன்னோட தன்னம்பிக்கையோட லெவலை அதிகப்படுத்தி தைரியமா இறங்கியிருக்காங்க. அது மட்டுமல்லாம அருணிமா வச்சிருந்த செயற்கை மூட்டுல நிறைய அழுத்தம் கொடுத்தா சில நேரங்கள்ல தையல் விட்டு ரத்த கசிவெல்லாம் கூட ஏற்படுமா. முதல்ல அவங்க எவரெஸ்ட் மலை ஏறினப்போ பயங்கரமா வலி ஏற்பட்டுச்சு. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் நீ தற்கொலை முயற்சி தான் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு அருணிமாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு கெத்தா பேசி பயணத்தை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான சாதனை அடைஞ்சாங்க. சாதாரணமான சாதனை இல்ல, எவரெஸ்ட் மலையோட உச்சியில நின்னு கால் இல்லைங்கிறதுக்காக உங்களை விட நான் தாழ்ந்தவை இல்ல அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. மலையேறினப்போ தாம் பல பாடங்களை கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், மீண்டு வர்றது, டீமா செயல்படுறது, முக்கியமா பணிவா இருக்கிறதோட சக்தி என்னன்னு கத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு வெற்றிகளை பாக்குறீங்கன்னு முக்கியம் இல்ல, அந்த வெற்றிகள் உங்களை எவ்வளவு பெட்டரான மனுஷனா மாத்துதுங்கிறது தான் முக்கியம். மத்தவங்களை நம்ம எப்படி நடத்துறோமோ அதுலதான் நம்ம யாருங்கிற உண்மை தெரியும். மலைகள் எப்பவுமே பணிவா இருக்கிறது தான் கத்துக் கொடுக்கும்னு அருணிமா தான் கற்ற பாடங்களை மத்தவங்களுக்கு பகிரவும் செஞ்சாங்க. சோ காலே இல்ல, உன்னால சாதாரணமா நடக்கவே முடியாது, நீலாம் எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியும் அப்படின்னு அருணிமா நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த விருதும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நமக்கும் இவங்கள மாதிரி ஒரு முன்னுதாரணம் கிடைச்சிருக்க மாட்டாங்க. சிங்கப்பெண்ணேன்னு போற்றுற அளவுக்கு இவங்க கிட்ட இருந்த அந்த பிடிவாதம் என்ன, நெவர் கிவ் அப். என்ன நடந்தாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, எதையுமே நான் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிற அந்த பிடிவாதம். எந்த பாதையில போறனோ அதையே தொடர்ந்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் பயணிப்பேன் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டாலும் பிடிவாதமா எடுத்த முடிவு தான் இன்னைக்கு அருணிமா சின்ஹாவை சாதாரண மனுஷியிலிருந்து சாதனையாளரா மாத்திருக்கு. எதையுமே எடுத்ததும் என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கிவ் அப் பண்ண கூடாது. ஒரு விஷயம் பழகணும்னா உசைன் போல்ட் இப்போல் நில்லாமலோடு கோல்டு தேடி வரும், உந்தன் வாழ்க்கை ஒரு ஒலிம்பிக்கை போல வேர்வை வெற்றி தரும் அப்படின்னு பாட்டு பாடினாலும் பாட்டு கேட்டாலும் மட்டும் போதாது, அதை பழக்கப்படுத்திக்க அந்த செயலை தொடர்ச்சியா செய்யணும். வெற்றியை மட்டுமே இலக்காவும் குறிக்கோளாவும் வச்சா கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டோம். கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே லைட்டு பல்பை மாட்டி வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட 10,000 முறை தோத்ததுக்கு அப்புறம்தான் பல்பை கண்டுபிடிச்சாரு எடிசன். அவரு நினைச்சிருந்தா பாதியிலேயே கிவ் அப் பண்ணிருக்கலாம், ஆனா போராடினாரு. தன்னோட 21 வயசுல பிசினஸ்ல தோத்து போய், 22 வயசுல அரசியல்ல தோத்து போய், திரும்ப 24 வயசுல பிசினஸ்ல தோத்து போய், 26 வயசுல தன்னோட நெருக்கமான பாசத்துக்குரியவங்களை இழந்து, 27 வயசுல நர்வஸ் பிரேக் டவுன் வந்து, 34 வயசுல திரும்ப அரசியல் தோல்வி, 45 வயசுல மறுபடியும் அதேதான், வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணி 47 வயசுல திரும்பவும் தோல்வி, நின்னான் தோத்தான் விழுந்தா ரிப்பீட்டு, நின்னான் தோத்தான் விழுந்தா ரிப்பீட்டு, இப்படி இத்தனை தோல்விக்கும் கிவ் அப் பண்ணாம விடாமுயற்சியோட இருந்துதான் 55 வயசுல வெற்றியை பார்த்தாரு. அந்த சிறப்பான வெற்றி அமெரிக்காவுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சிறந்த பிரதமரையும் கொடுத்துச்சு. இத்தனை வருஷம் போராடி தோத்து போய் வயசாகிடுச்சு, எதுக்கு நமக்கு இந்த வேலைன்னு லிங்கன் நினைச்சிருந்தா இன்னைக்கு டெமோக்ரஸின்னு ஒரு விஷயம் மேலோங்கி நின்று இருக்காது. அவர் மட்டும் கிவ் அப் பண்ணிருந்தா சிறந்த தலைவனையும் முன்னுதாரணமான மனுஷனையும் வளர்ந்துருப்போம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர பார்த்து என்ஜாய் பண்றோமே டிஸ்னி கார்ட்டூன், அப்புறம் டிஸ்னில வந்திருக்க நிறைய படங்கள், அது எதுவும் வால்ட் டிஸ்னி இல்லைன்னா வந்திருக்காது. இளம் வயது கார்ட்டூனிஸ்டா இருந்த வால்ட் டிஸ்னி அசிங்கப்படாத இடமே கிடையாது. உனக்கு கொஞ்சம் கூட திறமே இல்லை, டேலண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அடையாளம் துளி கூட உனக்கு இல்ல அப்படின்னு பல நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ் வால்ட் டிஸ்னியை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு நாள் சர்ச்ல இருந்த மினிஸ்டர் தான் அவரு சில கார்ட்டூன்ஸ் வரைகிறதுக்காக அப்பாயின்ட் பண்ணாரு. சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்த எலிகள்லாம் நடமாடுற சின்ன இடத்துலதான் டிஸ்னி தன்னோட வேலையை செஞ்சாரு. அங்கதான் ஒரு நாள் சின்ன எலிய பார்த்தாரு. உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்பதான் நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண மிக்கி மவுஸ உருவாக்குனாரு. நீ எல்லாம் எங்க உருப்பிட போற அப்படின்னு ஒரு வார்த்தை காதல விழுந்தாலே நமக்கெல்லாம் இருந்த 1% தன்னம்பிக்கையும் காணாம போயிடும். இந்த தொழிலெல்லாம் ஆரம்பிக்காதரா, ஊத்திக்கும் அப்படின்னு சொன்னா போதும், அப்பவே அதை கைவிட்டணும்னு தோணும். ஆனா வால்ட் டிஸ்னியோட திறமைய திறமையாவே மதிக்காம துரத்துனாங்க. அவர் அன்னைக்கு கிவ் அப் பண்ணிருந்தா இன்னைக்கு டிஸ்னின்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் உருவாகிருக்காது, அவர் வெற்றியையும் அடைஞ்சிருக்க முடியாது. இவங்களெல்லாம் விட இங்க நம்மால் ஒருத்தர் சிறந்த உதாரணமா இருக்காரு. அவரோட உயிர் இங்க இல்லைனாலும் அவரோட வார்த்தைகளும் அவரோட செயல்களும் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கு.
ஒரு கிராமத்துல பிறந்து படகோட்டியோட பையனா அதிக பண வசதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியூஸ் பேப்பரை சப்ளை பண்ணி தன்னோட அப்பாவோட உதவியில ஸ்கூலை முடிச்சு இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்யணும்னு முழுமையா இறங்கி இந்தியாவோட ஜனாதிபதி ஆனாரு. மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கினாரு. போக்ரான் 2 அப்படிங்கிற இந்தியன் நியூக்ளியர் வெப்பனை முதல் முறையா டெஸ்ட் பண்ணாரு. இஸ்ரோக்காக பல காலம் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காரு. அவரோட டிக்டேஷன்ல தான் பல சேட்டலைட்ஸ் பறந்திருக்கு. இந்த அருமை பெருமைகளை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க? வேற யாருமல்ல, டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா தான். அப்துல் கலாம் ஐயாவோட இவ்வளவு வெற்றிகள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா அவரை பார்க்காத தோல்விகளே கிடையாது, அவர் கடந்து வராத வறுமை கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி என்னைக்கும் கிவ் அப் பண்ணாம இந்த வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு எல்லா இளைய தலைமுறைகளோட மனதையும் ஜெயிச்சு வாழ வச்சிருக்கு. இவரோட பிறந்த நாளதான் மாணவர்கள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இவங்க மட்டும் இல்ல, இப்படி நிறைய வெற்றியாளர்களோட வாழ்க்கையில பல தடங்கள் வந்துச்சு, ஆனா எதுக்குமே அவங்க அசைச்சு கொடுக்கல. வா நீயா நானானு ஒரு கை பாத்திரலாம்னு எல்லாத்துக்கூடையும் போராடி ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். மனிதர்கள் உணவை வீணடிக்கிறது, இயற்கைய நாஸ்தி பண்றது, இதெல்லாம் பார்த்ததும் வானத்துல இருக்க மேகங்கள் எல்லாம் மனுஷங்கள் மேல கோவப்பட்டு ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு முடிவெடுத்துச்சான். ஒரு 10 வருஷத்துக்கு மழை எதுவும் பெய்யக்கூடாது, அதுக்கு நம்ம தான் பொறுப்புன்னு எல்லா மேகமும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சுமார் 10 வருஷம் ஸ்ட்ரைக்னா யோசிச்சு பாருங்க. தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம மனித இனமும் மற்ற விலங்கு இனமும் அழிய ஆரம்பிச்சிடும். இந்த பூமியே சுடுகாடா மாறிடும். இந்த ஸ்ட்ரைக்கு பத்தி கிராமத்துல இருக்க விவசாயிகளாருக்கும் தெரிய வருது. எல்லா விவசாயிகளும் அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது, எல்லாத்தையும் மூட்டை கட்ட வேண்டியதுதான் முடிவெடுத்துட்டு விவசாயத்துக்கு தேவையான எல்லா கருவிகளையும் சாக்கல போட்டு மூட்டையா கட்டி அதை குடவுன்ல போட்டுடுறாங்க. இனிமே வயக்காட்டை பார்த்தா என்ன, பாக்கலனா என்னன்னு நிலத்தை கண்டுக்காம வாழலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா மேகங்கள் முடிவெடுத்துருச்சு. அப்ப தண்ணியே இல்லாம ஏன் காசையும் விதையும் உழைப்பையும் வீணடிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா கதையிலயும் கூட்டத்துல ஒருத்த மட்டும் தனியா இருப்பானே, 1000-ல் 1 மாதிரி இந்த கதையிலயும் ஒரு விவசாயி மட்டும் தனியா தெரிஞ்சாரு. எல்லாரும் பேக் பண்ணிட்டு கிளம்பின நேரத்துல இவரு மட்டும் தினமும் தன்னோட மாட்டோட போய் நிலத்தை உழுதாரு. விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. யாரா இவன் கிறுக்கு பயலா இருப்பான் போலியே அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. மேகங்களும் ஒருவேளை நம்ம ஸ்ட்ரைக்குன்னு சொன்னதும் சாக போறோன்னு இவனுக்கு மூளை முழங்கிருச்சா அப்படின்னு நக்கல் அடிச்சு இவரை வச்சு டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. ரொம்ப நாள் இதே தொடருது. இத பாத்துட்டு இருந்த மேகங்கள்ல ஒரு மேகம் மட்டும் கீழே இறங்கி நிலத்துக்கிட்ட வந்து விவசாயிக்கிட்ட, ஏயா அதான் நாங்க ஸ்ட்ரைக் போட்டுட்டோம்ல, தண்ணி இல்லாம நீ எந்த நம்பிக்கையில விவசாயம் பண்ணுவ, எதுக்கு இப்ப நிலத்தை உழுது, விதைய போட்டு வச்சிருக்க, தேவையில்லாம உன் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்கிற, தலையில ஏதான் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேக்குது. உடனே அந்த விவசாயம் சிரிச்சுட்டு, எனக்கு தலையில எல்லாம் அடிபடல, நீங்க மழை தராம ஸ்ட்ரைக் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 10 வருஷம் நீங்க தண்ணி தரமாட்டீங்கிற காரணத்துக்காக நான் விவசாயத்தை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு விவசாயம் எப்படி பண்றதுன்னே மறந்துட்டேன்னா என்ன பண்றது, என்னோட இந்த விவசாய கலை மறந்துடக்கூடாதுன்னு தான் மழை தரமாட்டீங்கன்னு தெரிஞ்சும் தினமும் நிலத்தை உழுது விதை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாரா. உடனே அந்த மேகமும் பயத்துல மத்த மேகங்கள்கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொல்லுது. எல்லா மேகத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருது. ஒருவேளை 10 வருஷம் நம்ம மழை பொழிய வைக்காம இருந்தா எப்படி மழை பொழிய வைக்கிறதுனே மறந்துருவோமோ, ஒருவேளை மறந்துட்டா நமக்கு எந்த வேலையுமே இருக்காதே, நம்ம தொழில் என்னத்துக்காகிறது, வேகமா போய் வரிசையில நில்லுங்க, டேக் பொசிஷன், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படின்னு மழைய ஜே ஜேன்னு பொழியறாங்க. இந்த விவசாயி ஏற்கனவே தன்னோட நிலத்தை உழுது விதையெல்லாம் போட்டுதான் வச்சிருக்காரு. சரியான நேரத்துல மழையும் பொழியுது. கொஞ்ச நாள்ல தன்னோட நிலத்துல வந்த பயிர்களையும் அறுவடை செய்யறாரு. யாரா இவன் கோமாளின கிண்டல் பண்ணி சிரிச்ச மத்த எல்லா விவசாயிகளும், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோன்னு வெறும் கைய வீசிட்டு நின்னாங்க. இந்த கதையை ஃபன்னா பார்த்தோம்னா சரி நல்லா இருக்கேன்னு தோணும். இதோட ஆழமான அர்த்தத்தை கொஞ்சம் பாக்குறப்பதான் அந்த விவசாயியோட தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் பிடிவாதமும் அவர் புத்திசாலித்தனமா பயன்படுத்தின யுக்தியும் தெரியும். நெவர் கிவ் அப் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சதுனாலதான் மழை வராதுன்னு எல்லாரும் விவசாயத்தை விட்டும் இவர் தொடர்ச்சியா விவசாயத்துல ஈடுபட்டாரு, ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. நம்ம வாழ்க்கையிலயும் பல தடைகள் வரும், பல ஸ்ட்ரைக்ஸ் கூட வரும். நீ ஒருவேளை இன்ஜினியரிங் எடுக்க மாட்டேன், MBA தான் பண்ணுவேன்னு சொன்னா, என் பிள்ளையே இல்லடா நீ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அப்பா சொல்றப்போ, அப்பா முக்கியமா MBA முக்கியமாங்கிற கேள்வியில அப்பான்னு நிறைய பேர் போவாங்க, MBAன்னும் சில பேர் போவாங்க. ஆனா உண்மையான புத்திசாலிங்க மட்டும்தான் அப்பாவையும் MBAவையும் ரெண்டையுமே தக்க வச்சுப்பாங்க. பல யுக்திகளை பயன்படுத்துவாங்க. தனக்கு ரெண்டுமே வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து கிவ் அப் பண்ணாம ரெண்டையும் ஒன்னா அடைஞ்சு காட்டி வெற்றியாளர்கள் ஆவாங்க. முயலும் ஆமையும் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடுத்த விஷயத்த கைவிடாம நிதானமா பயணிச்சா நிச்சயம் வெற்றி நம்ம பக்கம்தான். நீங்க எவ்வளவு மெதுவா பயணிக்கிறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல,
எவ்வளோ தூரம் போனாலும் போதண்டா சாமி, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு இடையில நிக்க கூடாது. அது பல மைல் நெடுந்தூர பயணமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் முடிகிற வரைக்குமே அது இம்பாசிபிள்னு தான் தோணும். சரி, ஒரு வயசான அம்மா இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 வயசு இருக்கும். தினமும் காலையில கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, ஜாகிங் பண்றாங்க, ஓடுறாங்க. 50 வயசுல 20 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறாங்கன்னா என்ன தேவையா இருக்கும்? ஒருவேளை இளமையா இருக்க பொண்ணுங்களை பார்த்து தானும் உடம்ப குறைக்க பாக்குறாங்களோ, வேற ஏதாவது நோய் இருக்குமோ அப்படின்னு பல கேள்விகள் மைண்டுக்கு வரும். ஆனா அதுதான் இல்ல. சீனாவை சேர்ந்த வேங் சுவான்லிக்கு 50 வயசு ஆகுது. அவங்க தான் தினமும் 20 கிலோமீட்டர் ஓடுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர். பல ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வேலைக்காகல, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழி அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அவரோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுற நெருங்கிய உறவு தான் கிட்னி கொடுக்கணும். அப்படி பாக்குறப்போ அவரோட அப்பாக்கு நிறைய நோய்கள் காரணமா கிட்னி கொடுக்க முடியல. அப்பதான் பிள்ளைக்காக கிட்னி கொடுக்கணும்னு வேங் முடிவு பண்றாங்க. டாக்டர்ஸ் வேங்க டயக்னோஸ் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு கிட்னிய சுத்தி கொழுப்புகள் ஜாஸ்தி இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. இந்த கொழுப்பை குறைக்கணும்னா கிட்டத்தட்ட அவங்க 20 கிலோ எடையை குறைக்க வேண்டி வரும். சோ தன்னால முடியும்னு நம்பிக்கை வச்சு தினமும் 15-20 கிலோமீட்டர் ஓடுறாங்க. கூடவே சில டயட்டும் இருக்காங்க. சரியா 3 மாசத்துல டார்கெட் வச்ச எடைய குறைச்சு ஒரு கிட்னிய தன் பையனுக்கு கொடுக்க தயாராயிடுறாங்க. இங்கேயும் ஒரு சோதனை வருது. டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த அளவு பணம் இல்லைன்னு மனம் தளராம பையனுக்காக திரும்ப போராடி சுத்தி இருக்கவங்க மூலமா சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா தேவையான பணத்தை சேர்க்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்ட்டும் சிறப்பா முடிஞ்சிருது. 50 வயசுல தினமும் 20 கிலோமீட்டர் ஓடுறது எந்த அளவு சாத்தியம்? உடல் வலிமை இருந்திருக்குமா? டயட் எடுத்த உணவை சாப்பிடுறதுக்கு உடலும் மனமும் ஒத்துழைச்சிருக்குமா? சுத்தி இருக்கவங்க சாதாரணமா இருந்திருப்பாங்களா? எல்லாத்தையும் தாண்டி எடைய குறைச்சும் பணம் இல்ல அப்படிங்கிற தடை வேற. ஆரம்பத்துல இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்ச விஷயம் முடியும் போதுதான் பாசிபிள்னு தெரியுது. ஒருவேளை அவங்க கிவ் அப் பண்ணிருந்தா அவங்க பையன் நிலைமையும் மோசமாக இருக்கும். அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம பேசிருக்கவும் மாட்டோம். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இதிருந்தாலே போதும், இம்பாசிபிள்ங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. என்ன, நிலவுக்கு போக முடியுமா? அது எப்படி சாத்தியப்படும்? செல்லாது செல்லாது அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் அங்க நடந்துட்டு இருக்கு. பல பேரு டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பூமி மட்டும்தான் மனுஷங்க வாழக்கூடிய இடம்னு சொன்னப்போ மார்ஸ்ல தண்ணியோட தடங்கள் தெரியுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. COVID-19 உலகமே முடங்கி கிடந்தப்போ மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியை கைவிட்டிருந்தா இன்னைக்கு மாஸ்க் இல்லாம வெளியில நடமாட முடிஞ்சிருக்குமா? வானம் தாண்டா இல்லைன்னு சொன்னா அந்த வானத்தையும் தாண்டி கூட போக முடியும். ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, வானம் எல்லையும் கிடையாது. பல தோல்வி வந்தாலும், பல தடைகள் வந்தாலும், எத்தனை பேரு ஏனமா சிரிச்சாலும் கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட எல்லா வெற்றிகளையும் அழிச்சிடாது, அதுவே பல பாடங்களையும் கத்து கொடுக்கும், அடுத்த வெற்றிக்கும் வழிவகுக்கும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாம, எடுத்த விஷயத்த கைவிடாம, இலக்கு மேல குறியா இருந்து இலக்க மறக்காம அதுக்கு மரியாதை கொடுத்து கடுமையா உழைச்சா, விடாமுயற்சியை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா நீங்க கூட சாதனையாளர்கள் பட்டியல்ல இடம் பெற முடியும். என்னால முடியலப்பா அப்படின்னு கிவ் அப் பண்ண தோணுச்சுன்னா, குவிட் பண்ண தோணுச்சுன்னா இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றியாளர்கள் என்னைக்கும் குவிட் பண்ண மாட்டாங்க. குவிட் பண்றவங்க என்னைக்கும் வெற்றியாளர்களா ஆக மாட்டாங்க. நீங்க வெற்றியாளனாகணுமா இல்ல பாதியிலே குவிட் பண்ற கோழையாகணுமா, முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.